Friends, this is retail option. In the video, we will see what we are going to see on the screen. You will know how to see this on Twitter. Now, PR Sundar avargal pathina trending ah irukkaru. Yen appdin pathina romba or asingamana tweet onnu potrukkaru orthara titti. But in the mariyana or tweet la indha mari or periya aal vandu or influencer ah irukkravanga vandu indha mari pesuradhu romba or கண்டிக்கத்தக்க விஷயம்தான். ஏன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு பிஎன்எல் கேட்டதுக்கு ஒன்று அவர் உனக்கு காட்டுறேன்னு சொல்லணும், அப்படி இல்லைன்னா காட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். சிம்பிளாக முடிய வேண்டிய பிரச்சனை, நான் உனக்கு எதுக்கு காட்டணும் அப்படின்னு கேட்டுதான் முடிச்சிருக்கோம். இல்லைனா இதை ஸ்கிப் பண்ணியிருக்கலாம், இந்த கமெண்ட்டை நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு விட்டுருக்கலாம். பேசாமல் விட்டுருந்தனா இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்திருக்காது. ஸோ அவர் கேட்ட பிஎன்எல் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இவரோட பதில்கள் என்னவாக இருந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே கிளியராக தெரியுது. என்ன மாதிரி பேசியிருக்காங்கன்ட்டு, அவரோட டாக்டரோட வெர்ஜினிட்டியெல்லாம் பற்றியெல்லாம் தேவையில்லாமல் பேசியிருக்காங்க. ஸோ இப்போது வந்து அதுக்கு ஒரு ரொம்ப பெரிய இஷ்யூவாகி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ மணி கண்ட்ரோல் ஆல்சோ நம்ம பார்க்கும்போது ஒரு நியூஸ் வந்திருக்கு. நீங்கள் ட்விட்டரில் போய் செக் பண்ணி பாருங்கள், பிஆர் சுந்தர் அப்படின்ட்டு அடிச்சுட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இவரை பற்றி தான் ஃபுல்லாக போட்டிருக்காங்க. எல்லாருமே வந்து ரொம்ப ப்ரெஷர் ஆகி டென்ஷன் ஆகி இவங்களை ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒன்றுமே பண்ண முடியாது, ஏன்னா இவர் கேட்ட கேள்வி அந்த மாதிரி. ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா சண்டைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது செபி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரை அண்டர் ஸ்கேனில் இருக்கார், அண்டர் ஸ்கேனர் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. செபி வாட்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இப்போது செபி ரெஜிஸ்டர்டு அட்வைசர் மட்டும்தான் இந்த மாதிரி ட்ரைனிங் இந்த மாதிரிலாம் பண்ணணும், அட்வைஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இவர் கொடுத்துட்ருக்காரு, இதை பற்றியான விசாரிப்போம் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு கீழே பார்த்தா தெரியும். அதுக்கு சுந்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதோ அந்த பதிலும் பார்த்தீங்கன்னா மணி கண்ட்ரோல்லையே அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கு சுந்தர் கிளாரிஃபை பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னா, சிபு வெல்த் மேனேஜ்மெண்ட் வந்து அவங்க பிஆர் சுந்தர்கிட்ட கேட்டிருக்காங்க, எங்களோட கிளைண்ட்டுக்கு ரிசர்ச் அனாலிசிஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க, அதுக்கு சில பெய்டும் உங்களுக்கு நாங்கள் பண்ணிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் வந்து சிபுக்கு வந்து ஒரு ஃபீஸோடு வந்து ஒரு சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறாரு. அந்த ஃபீஸை பார்த்திங்கன்னா சில பல காரணங்கள் இங்கே போட்டிருக்காங்க, ஜிஎஸ்டி, இன்புட் கிரெடிட், அப்புறம் டிடிஎஸ் இந்த மாதிரியான காரணங்களால் அவங்க வந்து டைரெக்டாக வந்து ஃபீஸை பிஆர் சுந்தரை கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாதான் பிஆர் சுந்தர் சொல்லியிருக்கார். டைரெக்டாக நீங்களே கலெக்ட் பண்ணிக்கோங்க ஃபீஸை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போது இது வந்து ஒரு ப்ராப்ளமாக எடுத்து செபி இன்வெஸ்டிகேஷன் வந்து நடத்திட்டுருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, சென்சிபிளில் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. இந்த ப்ராப்ளமும் நமக்கு என்னன்னு தெரியல. ஏதோ இந்த எம்டிஎம் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து வெரிஃபை பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. ஸோ இந்த ப்ராப்ளமும் வந்து சேர்த்து போயிட்டுருக்கு. ஏன்னா நிறைய ட்விட்டரில் இருக்கிற மக்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் சென்சிபிளில் உங்களோட எம்டிஎம்மை வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போடலாம்ல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நான் போய் ட்விட்டரில் பார்த்தேன், ட்விட்டரில் அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. நீங்கள் போட்டிங்கன்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லை இல்லை, ஏன்னா ஒரு 50,000 ரூபா கட்டி படிக்கணும்னு சொல்லி போகிறவங்க அப்படி யோசிக்க தான் செய்வாங்க. யாராக இருந்தாலுமே யோசிப்பாங்க, நீங்கள் நாங்கள் உண்மையாக பண்ணுறீங்களா இல்லை பொய்யா பண்ணுறீங்களா அப்படின்ட்டு அவங்களும் தெரிஞ்சுக்கிறது வந்து அவங்களோட ரைட்ஸ் இல்லை. ஸோ அந்த மாதிரி அவங்களும் வந்து நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. ஏன்னா ட்ரைனிங் சும்மா வர முடியாது இல்லை, நம்ம ஒரு ஸ்கூலில் ஜாயின் பண்ணணுனாலே ஸ்கூலோட தரம் என்ன அப்படின்ட்டு நாலு பேர்கிட்ட செக் பண்ணிவிட்டு அப்புறம் தான் போகிறோம். அந்த மாதிரி தான் எல்லாமே ஒரு ட்ரைனிங்னு வந்துருச்சு. நம்ம செக் பண்ணுறது ஒரு தப்பும் இல்லை அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மோஸ்ட் வல்கர் ட்விட் ஆஃப் த இயர் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கமெண்ட்ஸ் வந்துட்ருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு வேண்டாத ஒரு பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கிட்டாரோ அப்படின்னு தான் தோணுது. ஸோ இதை வந்து கவர்மெண்ட் பார்த்துக்கும், செபி பார்த்துக்கும், ட்விட்டரில் இருக்கிற ட்விட்டர் வாசிகள் வந்து இதுக்கான ரிப்ளைவை கொடுத்துட்டே வந்துட்டுருக்காங்க. ட்விட்டர் உங்ககிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் சும்மா ட்விட்டருக்குள்ளே லாகின் பண்ணி செக் பண்ணி பார்த்தா கூட தெரியும் எந்த மாதிரியான ரியாக்ஷன் அங்கே ட்விட்டரில் நடந்துகிட்ருக்கு அப்படின்ட்டு. ஓகே, ஸோ மக்களாகிய நீங்களும் கவனமாக இருங்க. இந்த மாதிரி எம்டிஎம் ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க. இந்த மாதிரி ஒரு பதிவுகள், யூடியூப் பதிவுகள் நான் போடுறதா இருக்கட்டும், மற்றவங்க போடுறதா இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக எடுத்துக்கோங்க. ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். அந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இவர் சொல்கிறது உண்மையா அப்படின்ட்டு நீங்கள் செக் ஃபைன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடைக்கும். அதை வச்சுட்டு உங்களோட ஓன் டிசிஷனில் நீங்கள் எப்போவுமே முடிவெடுங்க, அதுதான் ரொம்ப நல்லது. எந்த ஒரு சேனலும் பார்த்து எந்த ஒரு இதுவும் பார்த்துட்டு ஒரு ட்ரைனிங் போயிட்டு நீங்கள் டக்குன்னு நம்ம பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. அது நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் ஒரு 1 or 2 இயர்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இப்போது இந்த டாபிக் இதோட நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். எண்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து ஒரு 2 நியூஸ் மட்டும்தான் நான் எடுத்தேன், வேறு எதுவும் எடுக்கலை. அந்த 2 நியூஸில்
ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சொமோட்டோவோட பிளாக் டீல் பற்றி சொல்லியிருக்காங்க. அலிபாபா குரூப் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அதை 3% ஆஃப் ஸ்டேக்கை சொமோட்டோவோட ஸ்டேக்கை செல் பண்ணலாம் அப்படின்ட்டு. இதோட ஒர்த்து பார்க்கும்போது $200 மில்லியன் வந்து ஒர்த்தாக இருக்குது, பிளாக் டீலில் செல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை யூஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு சொமோட்டோவோட ஷேர் பார்த்தீங்கன்னா 5-6% ட்ராப் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி அனாலிஸ்டெல்லாம் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும் போது நமக்கு தெரியும் ஜொமோட்டோவோட ஷேர் என்னாக போகுது அப்படின்ட்டு. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜொமோட்டோவில் ஷேர் இருக்கிறவங்க கொஞ்சம் அலர்ட்டாக இந்த மாதிரி நியூஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் எங்கிட்ட ஜொமோட்டோ இல்லை, நான் ஜொமோட்டோ வாங்கினதும் இல்லை. ஈவன் அந்த ரொம்ப அந்த தக்காளி விலைக்கு போச்சுனால நிறைய பேர் யூடியூப்பில் போட்டிருந்தாங்க, அந்த டைமில் கூட நான் ஜொமோட்டோவை பை பண்ணல. ஜொமோட்டோவை பற்றியும் மக்கள்கிட்ட நான் பேசவே இல்லை. ஏன்னா ஜொமோட்டோலாம் ஒன்றுமே இல்லை, எல்லாத்துக்குமே தெரியும். ஆனந்த் ஸ்ரீனிவாசன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜொமோட்டோவை கிழிச்சு எடுத்துருவார். அதனால் நம்ம இந்த ஜொமோட்டோ இந்த மாதிரி வேஸ்ட் கம்பெனி பின்னாடி போகிறத தவிர்த்துடலாம். அடுத்தது இந்த ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் பற்றி நான் நிறைய டைம் பேசியிருக்கேன். ஓகே, இது வேறு போக மாட்டேங்குது, என்ன பிரச்சனைன்னு தெரில. ஸோ நான் உங்களுக்கு வாயில் கிளியராக சொல்லிடுறேன் என்னென்னா. இப்போ ஜைடஸ் லைஃப் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸன் ஃபார்மா அப்படிங்கிற ஒரு ஏபிஐ பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியை 46.77 கோடிக்கு அக்யூர் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியை அக்யூர் பண்ணுற மூலயமா இவங்களுக்கு என்ன நன்மைகள் நடக்க போகுது அப்படின்னா, ஏபிஐ பிஸ்னஸில் இன்னும் கொஞ்சம் அதிகமான ப்ரொடக்டிவிட்டி பண்ணலாம், அதுக்கப்புறம் ஏபிஐ ஒரு கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணலாம். இது வந்து ஜைடஸ் லைஃப் சயின்ஸுக்கு ஒரு லாங் டேர்மில் ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க கொடுத்துருக்காங்க. இருக்கலாம், உண்மையிலே இருக்கலாம். ஏன்னா ஒரு சின்ன ஒர்த் ஆஃப் ஒரு 46 கோடி உள்ளதான் கம்பெனி தான் வாங்கியிருக்காங்க. ஜைடஸ் இந்த மாதிரி நிறைய கம்பெனி அக்யூரும் பண்ணியிருக்காங்க, அதோடய டீட்டெயிலெல்லாம் இருக்குது. ஜைடஸ் ஒரு நல்ல கம்பெனி தான். எவ்ரி டிப் நம்ம வந்து இந்த ஜைடஸ் கம்பெனியை பை பண்ணலாம், ஒரு நல்ல கம்பெனி. ஸோ இன்றைக்கி நம்ம நிஃப்டியோட டீட்டெயில் நம்ம பார்க்கும்போது, ஏன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே அதை பேசுனாலும் நிஃப்டியை பேச முடியல. நிஃப்டி பார்த்திங்கன்னா க்ளீனாக நல்ல ஒரு ஹையை நோக்கி போயிட்டுருக்கு. அதே மாதிரி சென்செக்ஸும் நல்லா மேலே ஏறிட்டுருக்கு. இப்போ இருக்கிற நிலமையில் எல்லா ஸ்டாக்குமே இன்றைக்கி இந்துஸ்தான் யூனிலிவரெல்லாம் பார்த்திங்கன்னா டாப் கெய்னர், 100 ருபீஸ்க்கு மேலே வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எல்லாம் ஒரு சஸ்டெயின் ஆகி நிற்கிறதுக்கான காரணமே பார்த்திங்கன்னா எஃப்ஐஐஸோட அக்ரஸிவ் பையிங் தான். 1000 croresக்கு மேலே எஃப்ஐஐஸ் வந்து பை பண்ணியிருக்காங்க. பட் காலையிலேருந்து ஒரு ஆஃப்டர்நூன் வரைக்கும் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஒரு 100 பாயிண்ட் எல்லாம் கிராஸ் ஆச்சு. பட் அதுக்கப்புறம் ஒரு செல்லிங் நடந்தது. அந்த செல்லிங்கான ரீசன் நமக்கு ஈவினிங் தெரிஞ்சிருச்சு. டிஏஐஸ் வந்து 750 கோடிக்கு பார்த்திங்கன்னா செல் பண்ணியிருக்காங்க. அதுதான் பார்த்திங்கன்னா ஒரு மெயின் ரீசனாக இருக்க போகுது இந்த மார்க்கெட் இறங்கினதுக்கு. ஸோ எனிவே மார்க்கெட் நம்ம பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் வேல இருக்குது. இன்வெஸ்டரோட வெல்த் எல்லாம் பார்த்திங்கன்னா 6 டேஸில் 6 லாக் க்ரோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி 6 டேஸில் ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு உங்களோட போர்ட்ஃபோலியோ நல்லா கெயின் ஆகிருக்கா அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவு பரவாயில்ல, ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதே மாதிரி தான் ரொம்ப நாளாகவே இருக்குது, ஒன்றும் மோசம் இல்லை. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி புதுசாக வர நண்பர்கள் நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச்.